பாடல் எண் 341. சீதமதியமெரிக்கும் தழலாலே. திருவாமூர் திருப்புகழ் ஷண்முகப்பிரியா ராகம் தாளம் கண்ட ஜம்பை. சீதமதியமெரிக்கும் தழலாலே, சீதமதியமெரிக்கும் தழலாலே, சீதமதியமெரிக்கும் தழலாலே, சீதமதியமெரிக்கும் தழலாலே, ஸ்ரீ மதனன்பளை குஷிலையாலே, ஸ்ரீ மதனன்பளை குஷிலையாலே, ஸ்ரீ மதனன்பளை குஷிலையாலே, ஸ்ரீ மதனன்பளை குஷிலையாலே, ஓல மருவி அலைக்கும் கடலாலே, ஓல மருவி அலைக்கும் கடலாலே, ஓல மருவி அலைக்கும் கடலாலே, ஓல மருவி அலைக்கும் கடலாலே, ஊழி இரவு தொலைக்கும் படியோதான், ஊழி இரவு தொலைக்கும் படியோ, வளர்க்கும் திருவாமூர் மாது புகழை, வளர்க்கும் திருவாமூர் மாது புகழை, வளர்க்கும் திருவாமூர் மாது புகழை, வளர்க்கும் திருவாமூர் வாழும் மகிழில் இருக்கும் குமரேஷ, வாழும் மகிழில் இருக்கும் குமரேஷ, வாழும் மகிழில் இருக்கும் குமரேஷ, வாழும் மகிழில் இருக்கும் குமரேஷ, காதலடிகள் கருத்தே பெருவாழ்வே, காதலடிகள் கருத்தே பெருவாழ்வே, காதலடிகள் கருத்தே பெருவாழ்வே, காதலடிகள் கருத்தே பெருவாழ்வே, காலன் முதுகை விரிக்கும் பெருமா, பாடல் எண் 341. சீதமதியம் எரிக்கும் தழலாலே. திருவாமூர் திருப்புகழ். திருவாமூர் அப்பர் அவதாரத்தலம் பன்ருட்டியிலிருந்து 10 கிலோமீட்டர். இங்குள்ள பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் முருகவேள் ஒருமுகம் 4 கரங்களுடன் நின்ற கோலத்திலே தேவியருடன் விளங்குகின்றார். அப்பர் சைவத்திற்கு மீண்டும் வர காரணமாக இருந்தவர் அவர் தமக்கையரான திலகபதியார். அவரால் திருவாமூரும் சிறப்புற்றது. திருநாவுக்கரசரும் பெரும் பேறு பெற்றார். எனவே அருணகிரிநாதர் இத்தலத் திருப்புகழில் திலகபதியாரை போற்றும் வகையில் மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் என்று பாடுகின்றார். சீதமதியம் எரிக்கும் தழலாலே. குளிர்ந்த நிலவு வீசுகின்ற நெருப்பாலும், சீரி மதனன் வளைக்கும் சிலையாலே, கோபித்து மன்மதன் வளைக்கின்ற வில்லாலும், ஓத மருவி அலைக்கும் கடலாலே, அலைகள் வீசி அலைக்கின்ற கடலாலும், ஊழி இரவு தொலைக்கும்படியோதான், ஊழி போல நீடித்துள்ள இராப்பொழுது தொலைக்கும் தன்மையதோதான், தொலைக்க முடியவில்லையே என் செய்வேன் என்றபடி. மாது புகழை வளர்க்கும் திருவாமூர்
மாது திலகுபதியாரின் புகழி வளர்க்கும் ஸ்தலமாம் திருவாமூரில் வாழும் மயிலில் இருக்கும் குமரேசா, வாழும் குமரேசா, வாழும் குமரேசனே, மயிலில் இருக்கும் குமரேசா, மயிலில் வீற்றிருக்கும் குமரேசனே, காதலடியர் கருத்தின் பெருவாழ்வே, அன்புள்ள அடியார்களின் கருத்திலே உறையும் பெரும் செல்வமே, காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே, எமனுடைய முதுகை பிளவு கொள்ளும்படி அடித்து வெருட்டும் பெருமாளே, நீடித்துள்ள எறா பொழுது தொலைக்கும் தன்மையதோதான், தொலைக்க முடியவில்லையே என் செய்வேன். என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவர்கள் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெளிவு பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்.